அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழரும் தொழில்நுட்பமும் பாடத்திட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏற்கனவே நம்ம இரண்டு யூனிட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மூன்றாவது யூனிட்ல இருக்கோம். மூன்றாவது யூனிட்ல நம்ம பார்க்க போறது உற்பத்தி தொழில்நுட்பம். இது வந்து பகுதி 7. இந்த மூன்றாவது யூனிட்டை நம்ம இரண்டு பிரிவுகளை நம்ம பிரிச்சிருக்கோம். ரெண்டு வீடியோவை பார்க்க போறோம். முதல் வீடியோல நம்ம பார்க்க போறது கப்பல் கட்டும் கலை. அதை பார்க்க போறோம். தமிழர்களுடைய கப்பல் கலை எப்படி இருந்தது, அதற்கு என்ன தொழில்நுட்பங்கள்லாம் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க, அப்போ இருந்த துறைமுகங்கள் அதெல்லாமே அதில் பார்க்கலாம். அடுத்ததான் இரும்பு தொழிற்சாலை. இரும்புக்கான மூலப்பொருட்கள் என்ன, தாதுலேருந்து எப்படி பிரிக்கிறது, இரும்பை பிரித்தெடுக்கிறது, முதல் கட்ட வார்ப்பு ஆலைகள், இரண்டாம் கட்ட வார்ப்பு ஆலைகள் எப்படியெல்லாம் இருந்தது, அதற்கான சான்றுகள் அதெல்லாம் பார்க்கலாம். அதே போலவே நாணயங்கள், அதோட அச்சுமுறை, என்ன விதமான நாணயங்கள் இருந்தது, என்ன வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டது, என்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல கப்பற் கட்டும் கலை. தமிழர்களுடைய கப்பற்கலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்திலிருந்தே தமிழக பழந்தமிழர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மன்னர்கள் எல்லாருமே கடல் வாணிபத்துக்காகவும் படையெடுத்து போகிறதுக்காகவும் கப்பல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கப்பல் கட்டுறது, கப்பலை பராமரிக்கிறது, கப்பல் செலுத்துவது, இது எல்லாத்துலேயுமே தமிழர்கள் வந்து தேர்ந்த கலைஞர்களாக இருந்திருக்காங்க. இது வந்து கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தில் அவங்களுக்கு இருந்த ஈடுபாட்டை காட்டுது. கடல் பயணத்தை தாண்டி படையெடுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஆமைகளோட வழித்தடங்களை பயன்படுத்தி அதை பின்பற்றி போய் பல்வேறு நாடுகளுக்கு போய் வாணிபம் செஞ்ச பழந்தமிழர்களை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி கப்பல் கட்டும் துறையில சிறந்து விளங்கின வல்லுநர்களை கம்மியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான சான்றுகள் வந்து நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய இருக்கு. கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி களமும் களம் சார்ந்த இடமுமா தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம், இதெல்லாமும் நிறைய தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து கடல் வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டா நிறைய துறைமுகங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டு இந்த மெரினா பீச்சே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்திலே இருக்கிற மிக நீளமான கடற்கரைகள்ல நம்ம மெரினா கடற்கரையும் உண்டு. ஒன்று அது மாதிரி பழந்தமிழர்கள் நாகரிகத்துல நிறைய கடற்கரைகள் துறைமுகங்கள் நம்ம பார்க்கலாம். நாகப்பட்டினம் துறைமுகம், அதே போலவே தொண்டி துறைமுகம்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல, அதுக்கப்புறம் தூத்துக்குடி துறைமுகம், இந்த மாதிரி நிறைய துறைமுகங்கள் வச்சு வாணிபம் பழந்தமிழர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம பார்க்கறது 1933 வல்வெட்டித்துறை, இலங்கை வல்வெட்டித்துறையிலிருந்து அமெரிக்காவுக்கு போன ஒரு அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு கப்பலை தான் நம்ம இதுல பாக்குறோம். சான்றுகள் வந்து பழந்தமிழர்கள் கப்பல் கட்டும் துறையில சிறந்து விளங்கினதுக்கான நிறைய சான்றுகள் நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டா கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற ஒரு பழைய நூல் சுவடி, அதுல நிறைய மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கு. 1620 தரங்கம்பாடியில கப்பல் கட்டும் தொழில வந்து பயன்படுத்துறதுக்கான ஆதாரம் இருக்கு. டென்மார்க் காலிங்கராயன் பிள்ளை அவர்களும் தீப்போ பழனியப்ப பிள்ளை அவர்களும் எழுதிய ஆய்வு கட்டுரையில கப்பலுடைய அளவுகள், நீளம் எவ்வளோ, அகலம் உயரம் எவ்வளோலாம் இருக்கணும் அப்படிங்கறது தமிழர்கள் வகுத்திருக்காங்க, அதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. செஞ்சி வட்ட மேல் சித்தாமூர் சமணர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த பகுதியில நம்ம பாக்குற படத்துலதான் அந்த சித்தர் கோயில் அது. அந்த சித்தர் கோயில்ல தமிழர்கள் கப்பல் கட்டுனது, அதுக்கு என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தினாங்க, கப்பல் வந்து கடலுக்குள்ள கொண்டு போய் விடுறப்போ உள்ள படங்கள், அதெல்லாமே சிற்பங்களாவும் ஓவியங்களாவும் செதுக்கியிருக்காங்க. அதே போலவே கடலோடி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் நரசையா, நம்ம இங்க பாக்குறவர் இவரது நரசையா. இதுல அவரு தமிழர்களுடைய கப்பல் நாகரிகம் இதெல்லாமும் தெளிவா விளக்கமா வந்து எழுதியிருக்காரு. இது தவிர தாலமியோட நிலவியல் கையேடு, பிளினியின் இயற்கை வரலாறு, இந்த மாதிரி நிறைய ஆய்வு கட்டுரைகள், நிறைய புத்தகங்கள், அறிவியலாளர்கள் எழுதின நிறைய சான்றுகள், தமிழர்களுடைய துறைமுகங்கள், கடற்கரை, வாணிக மையங்கள் என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓதமறிதல் அப்படிங்கிற ஒரு பழந்தமிழர் ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்க. களம் ஓட்டுறதுக்காக கப்பலை வந்து களம் அப்படின்னு தான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அந்த களம் ஓட்டும் தொழில்நுட்பத்தை ஓதமறிதல்னு சொல்றாங்க. இரண்டு வகையான ஓதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு கழி ஓதம், அடுத்தது கடல் ஓதம். கழி ஓதம்ங்கிறது கடல் நீர் கரையை நோக்கி வர்றது, அது வந்து கழி ஓதம். கடல் ஓதம்ங்கிறது கடல் நீர் கடலுக்குள்ள நகர்ந்து போறது கடல் ஓதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான சான்றா ஒரு அகநானூற்று பாடல்ல, ஓதம் அதிகமா இருக்கும்போது தலைவியையே நீ பிரிந்து செல்கிறாய் தலைவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அகநானூறு பாடல் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த ஓதம் அறிதல், ஓதம் வர்ற திசையை வச்சு கப்பல் செலுத்தணுமா வேண்டாமா, வெளியில வாணிபம் செய்ய போகணுமா வேண்டாமாங்கிறத தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்துறை பெருந்துறை அப்படின்னு இரண்டு விதமான துறைகள். இது வந்து அந்த கடல் நதிகள் சேரும் இடத்துல இருக்கிற அந்த இடங்களை வச்சு முன்துறை பெருந்துறைன்னு ரெண்டு விதமா சொல்லப்பட்டிருக்கு. கழிமுகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
நதி நீர் கடல் நீர்ல சேர்ற இடம் தான் கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல மிகச்சிறந்த ஒரு வலிமையான மண் அந்த இடம் வந்து வேற எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு தண்ணீரும் நன்னீரும், நதியில இருக்கிறது நல்ல தண்ணி, கடல்ல இருக்கிறது உப்பு தண்ணி. இந்த கடல் நீரும் நல்ல தண்ணியும் நதியில இருக்கிற நீரும் சேருற இடத்துல நிறைய வண்டல் மண், அது தாண்டி நிறைய வலிமையான சத்துக்கள் வந்து மண்ணில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த கழிமுகத்துக்கு வெளியில இருக்கிற துறைமுகத்தை முன்துறை அப்படின்னும், கழிமுகத்துக்கு உள்ள இருக்கிறது கடலுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பெருந்துறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கழிமுகம் ஆறு கடலோட கலக்கிறது சங்கமுகம் தான் கழிமுகம்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து 500 பாட்டு ஒன்று சொல்லுது. முன்துறை இளங்குமுத்து உரைக்கும் எயிறு கெழு துவர்வார் அப்படிங்கிற பாட்டு மூலமா இந்த முன்துறை அப்படிங்கிற ஒரு இடத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போலவே பெருந்துறை இருந்தது அப்படிங்கிறதும் நாவாய் நங்கூரம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பட்டினப்பாலை இல்லை வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. தூங்கு நாவாய் துவன்று இருக்கை அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமா நங்கூரம் பயன்படுத்தி முன்துறை பெருந்துறை அந்த இடங்களுக்கெல்லாம் கப்பல் நிறுத்தி வச்சு வாணிபம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெருந்துறைங்கிறது கழிமுகத்தோட உட்பகுதி. கழிமுகம் இருக்கிற இடத்துல வந்து நீரோட்டம் வந்து குறைவா இருக்கும், ஏன்னா அது வெளிப்பகுதி. அந்த இடத்துல நிறுத்தி கப்பலை வந்து கொஞ்சம் முன்னால நிறுத்தி அந்த இடத்துல பொருட்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னால இருக்கிற பெருந்துறை பகுதியில நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சுட்டு இங்க வந்து பொருட்கள் எல்லாம் இறக்கி வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பாடல் புறநானூற்று பாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். முன்துறையில பொருட்களை இறக்கி விட்டுட்டு கழிமுக வாய்ப்பகுதியில் அதிக நீரோட்டம் இருக்கிற இடத்துல பாய்மரம் ஏற்றி கப்பலை நிறுத்துறதோ அதுக்கப்புறம் கப்பலை எடுத்துட்டு போறதோ வழக்கத்துல இருந்திருக்கு. கூம்பொடும் மீம்பாய் கழியாது புகார் புகுந்த பெருங்கலம் அப்படிங்கிற புறநானூற்று பாடல் மூலமா இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கப்பல் கட்டுதலோட வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 10,000 முன்னாலேயே கப்பல் கலங்கள் ஆரம்பிக்கும் போது விலங்குகளோட தோள்கள் அப்புறம் அதை நெய்த துணிகள், சாதாரணமாக நெய்த துணிகள், அதை வந்து ஒரு கம்பியில் ஒரு முனையில் கட்டி அதில் தான் அதை வச்சு அதை பாய்மரமாக பயன்படுத்தி நெடுந்தூர பயணங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து மொகஞ்சதாரோவில் ஒரு பலகை வந்து கிடச்சிருக்கு. அந்த பலகை வந்து கப்பல் கட்டுறதுக்கு ஒரு அடித்தளமாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பழந்தமிழர்கள் அப்படிங்கிறது மொகஞ்சதாரோ நாகரிகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போலவே யுக்தி கல்பத்தரு அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையில அது ஒரு புத்தகம். அதுல வந்து தொழில்நுட்ப விளக்கங்கள் வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. கப்பலோட வகைகள், என்னென்ன அளவுகள், என்ன பொருட்கள் வந்து பயன்படுத்தினாங்க, இதை பற்றின விளக்கங்கள் வந்து தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்க காலத்துல கப்பற்படை அப்படின்னு பார்த்தோம்னா சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற மூவேந்தர்கள் அவங்க எல்லாருமே கப்பல் படைகளை வந்து ரொம்ப பலமானதா பயன்படுத்தியிருக்காங்க. முதன் முதல்ல கப்பல் படை வைத்திருந்தது பாண்டிய பேரரசு அப்படின்னு சொல்லலாம். கிபி 550 கிபி 950 வரைக்கும் முதலாம் பாண்டிய பேரரசு. அதுக்கப்புறம் சோழ பேரரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிபி 850 1650 வரைக்கும், அதுக்கப்புறம் இரண்டாம் பாண்டிய பேரரசு 1350 வரைக்கும். இதெல்லாம் அவங்க சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் வேற வேற காலகட்டங்கள்ல தங்களுடைய கப்பற்படையை வந்து பலம் வாய்ந்ததா வச்சிருக்காங்க. வாணிபத்துக்காக மட்டும் இல்லாம படையெடுக்கிறதுக்காகவும். இலங்கை கிழக்கு பகுதிகளில் வாணிபம் படையெடுத்தலுக்கான கப்பல் படையை வந்து தமிழர்கள் நிறுத்தி வச்சிருந்ததற்கான சான்றுகள் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. பாண்டியர்களுடைய ஆட்சியில மட்டும் கிட்டத்தட்ட 25 துறைமுகங்கள் இருந்திருக்கு. முதன் முதல்ல நமக்கு தமிழ்நாட்டுல சுதேசி கப்பல் சொந்தமா தயாரிச்சவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வ.உ. சிதம்பரம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு ஆங்கிலேயர்களோட வருகை தமிழர்களுடைய கப்பற்படையோட அழிவுக்கு காரணமா இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, வ.உ. சிதம்பரம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவருடைய சொத்தெல்லாம் விற்று அவர்களுடைய நண்பர்களான நிறைய சுப்பிரமணிய சிவா அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் அவங்களும் பண உதவி செஞ்சு பொருள் உதவி செஞ்சு அது மூலமா தான் அவரு கப்பல் சுதேசி கப்பல் வந்து ஆரம்பிச்சாரு. அந்த சுதேசி கப்பல் வந்து தொடர்ந்து நடத்த முடியாத படிக்கு ஆங்கிலேய அரசு வந்து குறைந்த கட்டணம் வந்து பயண கட்டணமா அதுக்கு நிர்ணயிச்சு அதுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் வராம பாத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து அதோட வீழ்ச்சி ஆரம்பம் ஆயிடுச்சு. இதை வந்து நரசையா அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அதற்கு முன்னால 1789 எந்த பணியாளர்களும் தச்சர்கள் இந்த பணிமனையில வேலை செய்யறவங்க இவங்க யாருமே வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வேலை மறுப்பு இயக்கம் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாமே அடக்கி ஆங்கிலேய அரசு அதுக்கு மேல கப்பல் தமிழ்நாட்டுல பயன்படுத்த முடியாத படிக்கும் அந்த தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்காத மாதிரி எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. அதுல இருந்தே தமிழர்களுடைய கப்பல் படையோட வீழ்ச்சி வந்து ஆரம்பமாயிடுச்சு.
நம்ம அடுத்தது பார்க்க போறது இரும்பு தொழிற்சாலைன்னு சொல்லியிருந்தோம். அதுலதான் நம்ம உலோகவியல் அண்ட் இரும்பு தொழிற்சாலை இதெல்லாமே பார்க்க போறோம். உலோகங்களை பொறுத்த வரைக்கும் இடை உலோக சேர்மங்கள், கலப்பு உலோகங்கள், இந்த உலோக கலவைகள் இதெல்லாமே சேர்த்து எப்படி சின்ன சின்ன உலோகங்கள் எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை தமிழர்கள் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இது மூலமாக தமிழர்களுடைய பொருள் அறிவியல், பொறியியல், இயற்பியல், வேதியியல் இது மாதிரி ஆய்வுக்களங்களில் அந்த காலத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே இதை வந்து நம்ம இதுக்கு நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் நம்ம இதை சொல்கிறது இல்லை. 1800 அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட போதே கால்நடைகள் தொடர்பான நிறைய இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. உலோகப் பொருட்கள், வெண்கல பொருட்கள், ஆயுதங்கள், பாண்டங்கள் இதெல்லாமே கிடைச்சிருக்கு. 1800 நமக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த காலகட்டத்தில் கிடைச்ச பொருட்களை ஆய்வு செய்யும் போது அது 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்களாக அவங்க ஆய்வு மூலமாக தெரிஞ்சிருக்கு. இதற்கு சான்றாக நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வாள் டமாஸ்கஸ் வாள்னு சொல்லலாம். டமாஸ்கஸ் வாள்ங்கிறது இங்கே நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். இந்த டமாஸ்கஸ் வாள்ங்கிறது என்ன அப்படின்னா உயர்தர எஃகு அதை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற வாள் தான் டமாஸ்கஸ் வாள். இது வந்து தென்னிந்திய தயாரிப்பு. இந்த பொருள் இந்த வாள் கிரேக்கம், பெர்ஷியா, ருமேனியா இந்த மாதிரி நிறைய இடங்களில் இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அந்தந்த நாடுகளில் இருக்கிற புத்தகங்களில் இந்தியாவிலேருந்து, தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டிலேருந்து வந்த டமாஸ்கஸ் வாள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் திருமதி சாரதா ஸ்ரீனிவாசன் நிறைய ஆய்வுக்கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதில் வந்து இரும்பு யுகம் அப்படின்னே ஒரு யுகத்தை வந்து சொல்கிறாங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் அந்த யுகத்தில் வாழ்ந்திருக்காங்க. தகரம், வெண்கலம் அந்த மாதிரி உலோகங்கள்லாம் பயன்படுத்தும், ஈயம் இந்த மாதிரி தாமிரம், சொம்பு இதெல்லாம் கலந்த உலோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அது சொல்லப்படுது. சென்னை அருங்காட்சியகத்தில் நிறைய மாதிரிகள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அதே போல் தென்னார்காடு, மேல் சிறுவள்ளூர் அந்த இடங்கள்லேயும் கிடைச்ச இரும்பு பொருட்களை வந்து ஆதாரங்களாக வச்சுருக்காங்க. உயரிய கரிமம், ஒரு தாது வந்து தாதுவிலிருந்து அந்த உலோகங்களை வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட உயரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய இரும்பு சின்ன சின்ன பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த பொருட்கள் எல்லாம் ஆதாரங்களாக நம்ம சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. உலோக கலவை எப்படிலாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இரும்பு கலம், வெண்கல வகைகள் இதெல்லாமே வந்து கிமு 100 ஆண்டுலேருந்து கிமு 50 ஆண்டு இந்த காலகட்டத்திலே பயன்படுத்தியிருக்காங்க. பீட்டா வெண்கலம் அப்படிங்கிற ஒரு வெண்கலத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா உலோகங்கள் என்னென்ன உலோகங்கள் அந்த இடையீடு சேர்மங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அதெல்லாத்தையும் எடுத்து மிக அதிகமான வெப்பத்தில் வார்க்கப்படும் போது ஒரு வெண்கலம் ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது. இந்த பீட்டா ஸ்டேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்படி தயாரிக்கப்பட்ட வெண்கலத்துக்கு பேரு பீட்டா வெண்கலம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச வெண்கல பொருட்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்பு, வெள்ளியம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து உருவாக்கப்பட்ட வெண்கலம் அது. 23% வெள்ளியம் கலந்து உயரிய பீட்டா அந்த வெண்கலம் மிக்க மிக வலிமையான ஒரு தாது, வலிமையான ஒரு உலோகமா கருதப்படுது. இப்போ இந்த பகுதியில் நம்ம இந்த இதில் பார்க்கப்படுறதுனா அந்த இரும்பு பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட வாள், சின்ன சின்ன விலங்கு உருவங்கள் இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச பொருட்கள். கரிய புடமிடுதல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தொழில்நுட்பம் மூலமா எஃகு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இரும்பு உலோக கலவை வந்து அதோட உருகுநிலைன்னு ஒரு வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலைக்கு மேல் அதை சூடாக்கி அதை கரிமம்னா கார்பனோட சேர்த்து இணைக்கும் தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது மூலமா வூட்ஸ் எஃகு அப்படிங்கிற ஒரு எஃகு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வூட்ஸ் எக்கை பயன்படுத்தி தான் டமாஸ்கஸ் வாள் செய்யப்பட்டிருக்கு. அந்த இரும்பு கரியோட கண்ணாடி இதெல்லாம் சேர்த்து 1400 டிகிரி அந்த வெப்பநிலைக்கு மேல பயன்படுத்தப்பட்ட கரிய புடமிடுதல் அது வந்து சிறுவாச்சூர் அந்த பகுதியில் அதற்கான இடங்கள், அதற்கான ஆலைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து எஃகு வந்து 1.5%, மற்ற கரிமங்கள் வந்து 2% பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வூட்ஸ் எஃகுலேருந்து தான் வூட்ஸ் உருக்கு அப்படிங்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து தான் உக்கு வூட்ஸ் அப்படின்னு அது மருவி வூட்ஸ் எஃகுன்னு வந்திருக்கும் அப்படின்னும் அதற்கான ஆதாரங்கள் 19ஆம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இரும்பு தொழிற்சாலைகள் இந்தியாவில் நிறைய இடங்களில் இருந்திருக்கு. மத்திய கங்கை பள்ளத்தாக்கு, உத்தரப்பிரதேசம், லாகிர் தேவா இந்த மாதிரி இடங்களில் இரும்பு கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு. நடைமுறையில் நம்ம பயன்படுத்தப்படுற உலோகங்கள் அந்த காலத்தில் இருந்தே எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் அங்கே கிடைக்கப்பட்ட சின்ன சின்ன உலோகங்கள். இரும்பை பிரித்தெடுக்கிறது வந்து மிக மிக கடினமானது. எப்படி வந்து செப்பு வெள்ளியம் அதிலிருந்து அந்த செப்பு தகரத்தை பிரித்தெடுக்கிறதோ அதை விட கடினமானது இரும்பு தாதுல
இருந்து இரும்பை பிரித்தெடுக்கிறது. அதற்கு வந்து தமிழர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, ஊது உலைகள் நிறைய வச்சிருந்திருக்காங்க, வார்ப்பு ஆலைகள் நிறைய வச்சிருக்காங்க. அதை முதற்கட்டம் இரண்டாம் கட்டம்னு ரெண்டு விதமா பிரித்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரே இடத்துல எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அங்கே ஆலைகள் மூலப்பொருட்கள் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து கொண்டு வர்ற மாதிரியோ, இல்லை இங்கிருந்து செஞ்ச ஆலைகளில் செஞ்ச பொருட்களை வேற ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கிற மாதிரியோ இரண்டு விதமான ஆலைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஊது உலைகளோட பயன்பாடு, அதோட வார்ப்பு, இரும்பு, இந்த நீரியல் சாய்வு, சம்மட்டி, துருத்தி, இதெல்லாம் வச்சு சுரங்கத்தில் வந்து வெட்டி எடுக்கிறது, இந்த செயல்முறை வளர்ச்சி, இதெல்லாம் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர 16 நூற்றாண்டில் வந்து மெட்டாலிகா அப்படிங்கிற ஒரு நூல்லையும், கியார்ச் அகரிகலி அப்படிங்கிற ஆய்வுக் கட்டுரையிலையும் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இரும்பு தொழிற்சாலையில் செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு நமக்கு நிறைய அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. ரொம்ப கூரிய கத்திகள், அந்த குத்துன்னு சொல்லுவாங்க கையில் குருவாள் அப்படிங்கிற மாதிரி, இது அம்புக்குறிகள், சின்ன சின்ன கிண்ணங்கள், கரண்டிகள், பாத்திரங்கள், கோடாரிகள், உளிகள், கதவு பொருத்தல்கள், தாழ்பால்னு சொல்கிறல அந்த கதவு பொருத்தல்கள், இதெல்லாம் இரும்புலே தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற முறையில் ஆய்வு செஞ்சப்போ 1400 ஆண்டு பழமையானது, 11 நூற்றாண்டுக்கு முந்தின காலகட்டமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடைமுறை உலோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4 விதமான நடைமுறை உலோகங்களை இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கிற உலோகங்கள் அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்னால தங்கம் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலைகளாலும் பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்படாது, வெடிப்பொருட்களோடு அது வினை புரியாது, இயற்கையில் தனித்த நிலையில கிடைக்குது அப்படிங்கிறனால தங்கம், கற்குகை தங்கம் அப்படிங்கிற ஒரு வரி வந்து சங்க பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. இது மூலமா தங்கம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எகிப்திய ஆயுதங்கள்ல வந்து இரும்பு வந்து, இரும்பு, ஈயம், வெள்ளியம், தாமிரம் கலந்த இரும்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து விண்கல்ல இருந்து ஒரு இரும்பு பொருள் வந்து தனியா உதிர்ந்து விழுந்திருக்கு. அது இன்னமும் வானத்திலிருந்து வந்த கத்தி அப்படின்னு சொல்லி அவங்க அதை சேகரித்து வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. செர்பியா நாட்டில் மைதான் பக் புளுக்னின் அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதெல்லாமே ஆய்வு செஞ்சப்போ தமிழர்கள் பயன்படுத்தின தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த இரும்பு பொருட்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். செப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கோடாலிங்கா நாகரிகம் அதை சார்ந்தது. 5500 ஆண்டு பழமையான பெலோவத் நகரத்துல இதே மாதிரி சான்றுகள் கிடைச்சிருக்கு. வெண்கல காலம் அப்படிங்கிறது நம்ம தனியாவே சொல்லலாம். 3500 ஆண்டுல வெண்கல காலம், இது வந்து ஒரு மிக்க பெரிய நாகரிக மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமா இருந்திருக்கு. ஏன்னா வெண்கலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சிலைகள் செய்யப்படுற அதெல்லாமே நமக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இங்க நம்ம தங்கம், செம்பு, வெண்கலம் அந்த மாதிரி வேற வேற உலோகங்களை பயன்படுத்தி செஞ்ச பொருட்கள் எல்லாம் இங்க பாக்குறோம். இடைக்கால ஆண்டுகளில் இரும்பு தொழில் எப்படி இருந்தது அப்படின்னா, இரும்பை உருக்கி வந்து நிறைய பொருட்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த படங்கள்லையும் பார்க்குற மாதிரி வாள், ஈட்டி இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. முதல் இரும்பு தூண் இந்தியாவில் 375 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சந்திரகுப்த விக்ரமாதித்யா அந்த மன்னரோட காலகட்டத்தில். இந்திய வாள்கள் இங்கே பயன்படுத்தி கொண்டு போய் அதை வந்து வெளிநாடுகளில் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. அதில் குஹம்மத் அப்படிங்கிற எழுத்து படைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. டமாஸ்கஸ் கத்திகள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெர்ஷியா போன்ற நாடுகளில் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஐரோப்பிய அறிஞர்கள் வந்து இந்திய வார்ப்பு முறை, உலோகவியல், பழந்தமிழர்கள் என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்கிறது நிறைய ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அதிசயமான கருத்துக்கள்லாம் பதிவிட்டிருக்காங்க. அக்பர் ஆட்சி காலத்துல சிறிய வகை துப்பாக்கிகள்லாம் இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இரும்பை உருக்குறதுக்காக தமிழ்நாட்டில் நிறைய ஆலைகள் இருந்ததற்கான சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு. இது வந்து பழந்தமிழர்களுடைய குடிசை தொழிலாக கூட இருந்திருக்கலாம், இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு. சிவகங்கையிலிருந்து தொண்டிக்கு போகிற சாலையில் பையூர் அப்படிங்கிற ஊரில் வடக்கு பகுதியில் ராகினிப்பட்டி கண்மாய் அந்த இடத்துல இரும்பு கழிவுகள் நிறைய கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த கழிவுகள் ஆய்வு செஞ்சப்போ தமிழர்கள் பழங்காலத்தில் பயன்படுத்தினதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தவிர சுடுமண் குழாய்கள், சென்னா குழி, நெருப்பு உலைகள்லாம் நிறைய இருந்திருக்கு. சுடுமண் குழாய்கள் அப்படிங்கிறது வந்து இரும்பு கழிவுகளை வந்து உருக்காலைகளை வந்து வார்த்து எடுக்கிறதுக்கும், அந்த நெருப்பு வந்து அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அப்போ தான் வந்து இரும்பை வந்து அவங்க உருக்கி எடுக்க முடியும். அதுக்காக சுடுமண் குழாய்களும் கிடைச்சிருக்கு. இதை புறநானூரில் ஐயூர் மூலங்கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் சொல்லியிருக்காரு. காளையார் கோவிலிருந்து மன்னர் வேங்கை மார்பன் வந்து உக்கிர பெழுவதி
திருவெழுதி அப்படிங்கிற மன்னர் கிட்ட தோல்வி அடைஞ்சப்போ, கருங்கை கொல்லன் செந்தி மாட்டிய இரும்பு உன் நீரினும் மீட்டருக்கு அரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, இரும்புல இருந்து இரும்பு மேல இரும்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கிறப்போ நெருப்புல எரியிற இரும்பு மேல தண்ணி ஊத்துனா எப்படி அந்த தண்ணியை வந்து மீட்க முடியாதோ, தண்ணி வந்து இரும்பு கொதிச்சுட்டு இருக்க இரும்புல தண்ணி பட்டா அது என்னாகும், அப்படியே அது ஆவியா போயிடும். அந்த தண்ணியை எப்படி மீட்க முடியாதோ அதை போல நான் இழந்த என்னோட நாட்டை மீட்க முடியாதோ அப்படின்னு அரசன் வருந்துறதா அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இந்த தொழில்நுட்பங்களை தமிழர்கள் இரும்பு உருக்குறது அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்னாக்குழி நெருப்பு உலை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சங்க காலத்துல ஒரு பழங்கால உருக்கு ஆலை அதுதான். அது செம்மை அப்படின்னா சிவப்பு அப்படின்னு சொல்லணும். தீயோட நிறத்தை வந்து நம்ம சிவப்பு நிறத்துல நம்ம சொல்லுவோம். அது நா அப்படின்னா நாக்கு. அது தீ வந்து நெருப்பு ஜுவாலை விட்டு எரியறது வந்து நாக்கு, தீயோட நாக்கு அப்படின்னும் நம்ம வழக்கத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு சிவப்பு நிற ஜுவாலை வந்து உமிழ்றதுனால சென்னாக்குழி அப்படிங்கறத அந்த வகையில அது வந்திருக்கலாம். இந்த இரும்பு கழிவுகள் வந்து பெரிய பெரிய வட்ட வடிவ மண் தொட்டிகள் வச்சு அந்த குழிகள்ல வந்து தீயை உமிழ்றதுனால சென்னாக்குழி அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இது ராகினிப்பட்டி கண்மாயிலையும் பற்புனைக்கோட்டை அப்படிங்கிற அந்த ஊர்லயும் சென்னா குழிகளும் நீராவி குழிகளும் குளங்களும் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. பொற்பனைக்கோட்டையில வந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தொலைவில் நிறைய இரும்பு ஆலைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து சுடுமண் குழாய்கள், வார்ப்பு உலைகள் வந்து இருக்கு. அதுல வந்து குழாய்கள்ல வந்து இரும்பு உருக்கி ஊத்தி அதுல இருந்து கம்பி வந்து எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. நிறைய போர் தடவாள பொருட்கள், பாத்திரங்கள், வாகனங்கள், அந்த வாகனங்களோட சின்ன சின்ன உதிரி பாகங்கள், அதுக்கான இருப்பிடங்கள் எப்படி தயாரிக்கிறது, உலக மூலப்பொருட்கள் இதெல்லாமும் பொற்பனைக்கோட்டை குவியல் குவியலா கிடைச்சிருக்கு. அதெல்லாமே ஆய்வு செஞ்சப்போ நம்ம அந்த காலத்துல தமிழர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. இது தவிர திருவரங்கம் பொற்பனைக்கோட்டை அந்த இடத்துலயும் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த சுடுமண் குழாய்கள், வார்ப்பு ஆலைகள் எல்லாமே நிறைய கிடைச்சிருக்கு. சங்க கால உருக்குலையோட தற்கால உருக்குலையை நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா, லேட்டரைட் பாறைகள் அதுல வந்து கரித்தூள் இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி தான் தற்கால உலக பிரிப்பு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இந்த இரும்பு உருக்குறதுக்கு நிறைய தீ நமக்கு நெருப்பு தேவைப்பட்டிருக்கு. அது நெருப்பு நிறைய தேவைப்படணும்னா நிறைய மரங்களை வந்து அவங்க எரிச்சிருக்கணும். ஆனா மரங்களை எரிச்சதற்கான எந்த சான்றுமே, எந்த ஒரு சின்ன தகவலுமே எந்த புத்தகத்திலயுமே கல்வெட்டுல எதுலையுமே இல்லை. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா மூலிகைகளை பயன்படுத்தி, மரங்களை எரிக்காம மூலிகைகளை பயன்படுத்தி இரும்பை உருக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. இந்த உருக்குலைகளுக்கான இடம் வந்து மூலப்பொருட்கள் கிடைக்கும் இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் பக்கத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து தொழிற்சாலை வந்து வச்சிருக்கிறதுக்கு நமக்கு களத்தோட ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. இதுக்கப்புறமா நம்ம பாக்குறது நாணயங்கள், வரலாற்று சான்றுகள், நாணயங்களுக்கான அந்த விளக்கங்கள் நம்ம பார்க்க போறோம். நாணயம் வந்து ஒரு பரிமாற்ற அலகு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பணம் பரிமாற்ற ஊடகமா இருந்துட்டு வந்திருக்கு. மூவேந்தர்களோட காலத்துல அது முத்திரை காசுகள், பெருவிழுதி நாணயங்கள், செழியன் காசு, இது மாதிரியும் குறுநில மன்னர்கள் பயன்படுத்தின காசு, இதுல எல்லாம் என்ன அப்படின்னா நாணயங்கள்ல தமிழ்நாட்டோட வரலாறு, பொருளாதாரம் இதை பற்றின சின்ன சின்ன தகவல்கள் வந்து அது கிடைச்சிருக்கு. மற்ற நாட்டு நாணயங்களும் தமிழ்நாட்டுல கிடைச்சதை வச்சு இந்திய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து பரவலா எல்லா நாடுகளுக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாணயங்களுக்கு என்னென்ன உலோகங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, செம்பு, இந்த உலோகங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சதுர வடிவமா, நீள வடிவமா, வட்ட வடிவமா, பல்வேறுபட்ட வடிவங்கள் நாணயங்கள் தயாரிச்சிருக்காங்க. சதுர வடிவ செப்பு காசுகள் வந்து 400 செப்பு காசுகள்ல வந்து முன்பக்கம் வந்து யானை உருவமும் பின்பக்கம் வந்து வில் அம்பு உருவமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வில்லை குலக்குறியீடா வச்சிருந்த மக்கள் இல்ல அரசர்கள் அதை வந்து பயன்படுத்தினதான் நம்ம சொல்லிக்கலாம். நாணயத்தோட பகுதிகளில் நம்ம இப்ப பாக்குற மாதிரி தலை, பூ இந்த மாதிரி ரெண்டு பகுதிகள் இருந்திருக்கு. பாண்டிய மன்னர்களோட நாணயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன், யானை, எருது இதெல்லாமும் அவங்களுடைய நாணயத்தோட பக்கங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பாண்டியர்களோட நாணயம் காலகட்டம் 2nd நூற்றாண்டு, 5nd நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல. இதற்கான சான்றா நம்ம பார்த்தோம்னா கோவை மாவட்டம் பள்ளலூர்ல ஒரு 1ஆம் நூற்றாண்டோட நாணயங்கள் கிடைச்சிருக்கு. தலைப்பகுதியில யானை இருக்கிற மாதிரி நாணயம் கிடைச்சிருக்கு. காஞ்சிபுரத்துல பல்லவர்கள் கால நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ஒரு பகுதியில்
கல்வியில வந்து ராஜசிம்மன் அந்த அரசனோட பட்ட பேர் ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதியின் பேர் எழுதியிருக்கிற நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதே போலவே மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த பக்கம் வந்து சக்கரம், ஒரு பக்கம் சக்கரம், அதுக்கப்புறம் பிறைமதி, இந்த கோபுரங்கள், குடைகள், இதெல்லாம் இருக்கிற மாதிரி நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நாணயத்தில் இருக்கிற படங்கள்னு பார்த்தோம்னா அரசர்களுடைய படங்களாக இருக்கலாம், தெய்வங்களுடைய உருவங்கள், சமய சின்னங்கள், கலைகள், சமயம் சார்ந்த மற்ற சின்னங்கள், தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கவுங்க மொழியில் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழிகளில், மொழி வடிவங்களில் எழுதப்பட்டிருக்கு. புலி, மீன், குதிரை, காளை, சிங்கம், இது மாதிரி விலங்குகள், பறவைகளோட உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சதுரமாக வெளியிடப்பட்ட காசுகளில் மரங்கள், யானைகளோட உருவங்கள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கு நம்ம எடுத்துக்காட்டா பார்க்கணும் அப்படின்னா, வைகை, தென்பண்ணை, காவிரி, அந்த ஆற்றங்கரையோரம், தாமிரபரணி, பவானி, அந்த ஆற்றங்கரையோரம் 10,000 மேற்பட்ட காசுகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மண் அரிக்கிற இடத்துல வந்து காசு நிறைய கிடைச்சிருக்கு. அந்த நாணயங்கள்ல வெவ்வேறு உருவங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த உருவங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஆந்திரா பகுதியில வந்து அகஸ்டஸ் டைபீஸ் அந்த 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 நாணயங்கள்ல ரோமானிய மன்னன் காலகட்டத்துல வந்த வெளிவந்த நாணயங்கள் கிமு 40th century சேர்ந்த நாணயங்களா இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ராஜராஜன் சோழன் காலத்து நாணயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல செம்பு பயன்படுத்தியிருக்காங்க. 100th century சேர்ந்த நாணயமா அது இருக்குது. நாணயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் அவங்க தயாரிச்சு வெளியிட்ட நாணயங்கள் மத ஒற்றுமை மற்றும் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்துறதா இருக்குங்கிறத நம்ம ஒரு நாணயங்களை வச்சு எடுத்துக்காட்ட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அக்பர் காலத்து நாணயங்கள்ல ராமர் சீதை படங்கள் இருந்திருக்கு. ஆற்காடு நவாப் ஆட்சி காலத்துல வெளியிட்ட நாணயங்கள்ல சைவ வைணவ கடவுள்களான சிவன், விஷ்ணு, முருகன், விநாயகர், அனுமன் அனுமன் உருவம் பொறித்த நாணயங்கள் இருந்திருக்கு. ஹைதர் அலி திப்பு சுல்தான் ஆட்சி காலத்துல சிவன் பார்வதி உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வந்திருக்கு. இது மூலமா மத ஒற்றுமையை அந்த காலத்து மன்னர்கள் வந்து போற்றி பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அரச மரபினர் பயன்படுத்தின நாணயங்கள்ல வந்து பொன், வெள்ளி, செம்பு இந்த உலோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு சான்றா நிறைய நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். புலவர்கள், பாணர்கள் வந்து அரசனை வாழ்த்தி பாடுறப்போ அவங்களுக்கு வந்து பொற்காசு கொடுத்தாங்க, 1000 பொற்காசுகள், 100 பொற்காசுகள் இப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம நிறைய இலக்கியங்கள்ல நம்ம பார்க்கலாம். நாணயத்துல பிராமி எழுத்துக்கள் இருந்திருக்கு. அகநானூற்று பாடல் மூலமா இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தங்கம், வெள்ளி, செம்பு நாணயங்கள்ல திண்ணன், எதிரான், சேந்தன் அப்படிங்கிற பிராமி எழுத்துக்கள்லாம் நிறைய நம்ம இருந்திருக்கு. பல்வேறு பட்ட நாணயங்கள் நம்ம இப்போ ஒரு குறைந்தது ஒரு 9-10 நாணயங்கள் வேற வேற காலகட்டங்கள்ல வந்த நாணயங்களை பார்க்க போறோம். முதல்ல முத்திரை காசு, 5th century சேர்ந்த ஒரு முத்திரை காசு. இந்த முத்திரை நாணயங்கள் வந்து பாண்டியர்கள், இங்க இந்த படத்துல பாக்குறதா முத்திரை நாணயங்கள், பாண்டியர்கள் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. இது அவங்க பாண்டியர்கள் இந்த முத்திரை காசு உருவாக்குறதுக்காக வார்ப்பு கூடுகள் அவங்க பயன்படுத்தி இருக்கிறதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாண்டியர் நாணயங்கள்னு தனியா பார்க்கும்போது செப்பு நாணயங்களா தான் இருந்திருக்கு. சதுர வடிவில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. முன்பக்கத்துல வந்து குதிரை, அதுக்கப்புறம் தலை, அந்த தலை கீழே வந்து ஆமைகள், பின்பக்கம் வந்து மீன் இருந்திருக்கு. பாண்டியர்களுடைய சின்னம் வந்து மீன், அந்த மீன் சின்னம் வந்து இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழ் பிராமி வடிவம், அதுல வந்து பெருவழுதி அப்படிங்கிற பேர் வந்து இருக்கு. பெருவழுதிங்கிறது பாண்டியர்களுடைய பட்ட பெயர்னு சொல்லுவாங்க. அந்த பெருவழுதிங்கிற பேர் இருக்கு. இது கிமு 3rd century சேர்ந்தது. ஆமை வடிவம் அந்த இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. பாண்டியர்கள் வந்து வேள்வியில வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்கனால அவங்களோட அந்த அதை பத்தின தகவல்களும் ஒரு சில நாணயங்கள்ல கிடைச்சிருக்கு. 3rd நம்ம பார்க்கப்படுறது பெருவழுதி நாணயம். இது செப்பு நாணயம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பட்டப்பேரான பெருவழுதிங்கிறது அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. 2300 முற்பட்ட நாணயமா இது கிடைச்சிருக்கு. அடுத்ததா சங்ககால சோழர் நாணயங்கள். சங்ககால சோழர் நாணயங்கள் அதுல வந்து முன்பக்கத்துல காளைகளோட உருவம், அப்புறம் வந்து பின்பக்கத்துல புலி உருவம் அதெல்லாம் இருந்திருக்கு. நீள் சதுர வடிவத்திலையும் செப்பு காசுல சோழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு தனிப்பட்ட ஒரு வார்ப்பு முறையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. வார்ப்பு முறை, முத்திரை முறை அப்படின்னு ரெண்டு முறை ரெண்டு விதமான தொழில்நுட்பம் பயன்படுத்தி நாணயம் தயாரிச்சிருக்கிறாங்க. அமராவதி ஆற்றுப்படுகை கிட்ட சோழர்கள் கால நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த வார்ப்பு சின்ன சின்ன நாணயங்கள் தயாரிக்கிற வார்ப்பு குடுவைகள், வார்ப்பு கூடுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணினப்போ அது கிமு 3rd century பிற்பகுதியை சேர்ந்த நாணயங்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்ககால சேரர் நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வில் பொறிக்கப்பட்டிருக்கு. சேரர்களுடைய சின்னம் வில். அப்புறம் மன்னர்களுடைய தலைகள் வந்து வடிவங்களா வச்சும் மன்னர்களுடைய பெயர்களும் அந்த நாணயங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இதற்கு சான்றா சேரமான் கோட்டம் பலத்து துஞ்சிய மாக்கோதை மற்றும் குட்டுவன் கோதை அப்படிங்கிற
ஒரு வரி வந்து சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. இதுல இருந்து சங்க கால சேர மன்னர்களோட நாணயங்கள்ல அவங்களுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மலையமான் திருக்கோவிலூர் மலையமான் அரசர் காலகட்டத்துல வெளிவந்த நாணயங்கள் கிபி 100ஆம் நூற்றாண்டுல இருந்து 300ஆம் நூற்றாண்டு வரையும் இருக்கு. இவர் ஒரு குறுநில மன்னர். இதுல செப்பு இரும்பு இதை வச்சு காசுகள் தயாரிச்சிருக்காங்க. திருக்கோவிலூர் ஆறுகள் 3 மலைகள் அந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி மலையமான் காசுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா குத்து நாணயங்கள், அது பஞ்ச் நாணயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாணயங்கள் வந்து வெள்ளியிலையும் செம்புலையும் வழக்கமான நாணய முறைய பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கு. சதுர வடிவில், வட்ட வடிவில, செவ்வக வடிவங்கள்ல ஏற்ற இறக்கங்களோட உள்ள வந்து ஒரு ஒரு சிற்பம் செஞ்சா, ஒரு கல்லுல சிற்பம் ஒரு நம்ம வடிச்ச உளியில வடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மௌரியர் நாணயங்கள்ல வெள்ளி செம்பு குத்து வகையில பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் மௌரியர் நாணயங்கள். இந்த பகுதியில் நம்ம பார்க்கற இந்த படத்துல பாக்குறது மௌரியர் நாணயங்கள். இதுலயும் அதே மாதிரி நம்ம அந்த குத்து நாணயங்கள் அதே பயன்பாட்டுலதான் மௌரியர் நாணயங்கள் செய்யப்பட்டிருக்கு. 9வதா இந்தோ கிரேக்கர்கள் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் கிமு 1ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. வெள்ளி பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க. செவ்வக வடிவம், வட்ட வடிவம் அதுல நாணயங்கள் வெளிவந்திருக்கு. இதுல மொழிகள் பிராகிருதம் கரோஷ்டி அப்படிங்கிற மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆட்சியாளர்களுடைய பெயர்கள் வந்து நாணயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு வகையான நாணயங்கள்ல நம்ம 10வதா பாக்குறது குஷானா வகை நாணயங்கள். இந்த குஷானா வகை நாணயங்கள் 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டு கிடைப்பட்ட காலகட்டங்கள்ல பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயங்கள். தங்க நாணயங்கள் வெளியிட்ட முதல் வம்சமா நம்ம இதை பாக்குறோம். குறைந்த மதிப்புல இருக்கிற தங்கத்தோட மற்ற உலோகங்கள் சின்ன சின்னதா சேர்த்து இந்த நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. முன்பக்கம் அரசர்களுடைய தலைவர்களுடைய உருவங்கள் பெயர்கள், பின்பக்கம் தெய்வங்களுடைய கடவுளர்களுடைய உருவங்கள் பயன்படுத்தி கிரேக்க மொழியில வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது குப்தர்கள் கால நாணயங்கள். குப்தர்கள் காலத்திலையும் தங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. மன்னர்களுடைய தோற்றம், அவர்களுடைய வரலாறு, அந்த காலகட்டத்தில் அவங்க என்னென்ன விளையாட்டுகள் எல்லாம் சிறந்து விளங்கினாங்க அந்த மாதிரி தகவல்கள்லாம் நாணயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நாணயங்கள் அச்சடிக்கிறதுக்கு அந்த அச்சுக்கலையோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமா பயன்படுத்தியிருக்காங்க. கல் பலகை வச்சுதான் அதுல உருவங்களை பொறிச்சு அந்த சங்க காலத்துல முதன் முதல்ல முத்திரை எடுத்திருக்காங்க. இதை எழுத்து வடிவமாகவும் முத்திரை வடிவமாகவும் பார்த்திருக்காங்க. அடுத்ததா மை தடவி, அது மூலமா மையை வந்து மை தடவி அதுல அச்சுகள் வார்த்து அதை வந்து ஒரு பலகையில காகிதத்திலேயோ தகரத்திலேயோ அச்சு எடுக்கிற மாதிரி 2வது வகையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது ஒரு காகிதம் தகரம் இதுல வந்து அச்சுகளை வார்த்து அதை வேற ஏதாவது ஒரு கடினமான பொருட்கள் மேல அழுத்தி அதை பதிவு எடுத்து அப்படி பண்ற மாதிரியும் பார்த்திருக்காங்க. இதோட தொடர்ச்சியா தான் களிமண் மெழுகு பதிவு செஞ்சு அதுல வந்து நாணயங்கள் அச்சடிக்கிற ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து வந்திருக்கு. சங்ககால தொடக்கத்துல கண் எழுத்து, வட்டெழுத்துன்னு 2 எழுத்து வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எழுத்து வகைகளை பயன்படுத்துறவங்களை எழுதுறவங்களை வந்து கண் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மூலமா இந்த முத்திரை இடுறது, லட்சணி இடுறது இதெல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோனா சீனா அந்த இடங்கள்ல இரும்பு அல்லது செப்பு தங்கத்துல செய்யப்பட்ட காசுகள் நிறைய கிடைச்சிருக்கு. அந்த தகடு எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற தகடும் இங்க நம்ம தமிழ்நாட்டுல எப்படி பயன்படுத்தினோமோ அதே விதமான தகடுகள் அந்த இடங்கள்லயும் கிடைச்சிருக்கு. பணம் மின்டிங் அப்படிங்கிற ஒரு ஒரு தொழில்நுட்பம், அது பணம் பொறித்தல் அப்படின்னு சொல்றாங்க. நாணயங்களை அச்சடிக்கிற அந்த கலையை தான் பணம் மின்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதினா அப்படிங்கிற ஒரு வசதி, அதுனா நாணயங்கள் உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்துற ஒரு வசதியை புதினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்துல நாணயம் தயாரிக்கிறப்போ நம்ம நிறைய என்னென்ன உலோகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தங்கம், வெள்ளி, இரும்பு இந்த உலோகங்கள் மேல டை அதை வச்சு அதை அழுத்தி பயன்படுத்துற மாதிரியும், இல்ல செப்பு தகரங்கள், செப்பு பட்டைகள் அது மாதிரி செஞ்சு அதுல வந்து சுத்தி எல்லாம் அடிச்சு நாணயங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இடைக்கால நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இடைக்கால நாணயங்கள்ல வட்ட வட்டுகள், திருகு அழுத்தம் இந்த 2 முறைகள்ல வந்து நாணயங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வட்ட அட்டுகள் அப்படின்ட்டு நம்ம பாக்குறப்போ துருவல் முறை நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த துருவல் முறையோட மிக தரமான நாணயங்கள், ஒழுங்கான வடிவங்களோட நல்ல தரமான நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நவீன நாணயங்கள் வந்து ஹைட்ராலிக் நாணய இயந்திரங்களோட அதை பயன்படுத்தி அச்சிடப்பட்டிருக்கு. அது உள்ள வந்து அந்த ஒரு இயந்திரத்துக்குள்ள ஒரு இருக்கிற வெற்றிடங்களை பயன்படுத்தி இயந்திரங்கள் மூலமா 100 டன்ல இருந்து 300 டன் நாணயங்கள்ல ஒரு குறுகிய காலகட்டத்துல நம்மளால எடுக்க முடியும்.
அதுக்கப்புறமா இப்போ பயன்படுத்தப்படுறதுலாம் தனி அச்சுமுறை, அது படி எடுக்கும் முறைன்னு தமிழர்கள் சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ வந்து தனி அச்சுமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து 11ஆம் நூற்றாண்டில் சீனாவை ஆட்சி புரிந்த சிஸ்கிலி மன்னன் அந்த காலத்தில் பீசெங் அப்படிங்கிறது வந்து தனி அச்சுமுறையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். அதற்கான சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு. அதில் பல்வேறுபட்ட படிகள் இருக்குது, 5 படிகள் இருக்குது. முதல் படியில் களிமண் உருவங்களை பதிக்கிறது, 2வது படியில் மண்பாண்டங்கள் போல அந்த களிமண் உருவங்களை வந்து தீயில சுட்டு, அப்புறமா 3வது படியில் அந்த இரும்பு தகட்டில் வந்து அதை ஒரு உறுதியான அந்த எழுத்துக்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த இரும்பு தகட்டில் காகித சாம்பல், பைன் மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தோட பிசின், கோந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அது பிசின், மெழுகு இதெல்லாம் அந்த கலவையெல்லாம் வச்சு அதை பூசி அதுக்கு மேலே இரும்பு சட்டத்தை பொருத்தி சுட்ட களிமண் அச்சுகள் வந்து எடுப்பாங்க. அடுத்த படியில் 4வது படியில் அந்த அந்த தகடு வந்ததுக்கு அப்புறமா நெருப்புல வச்சு அந்த தகட்டோட அடிப்பாகத்தை வந்து சூடிட்டுருவாங்க. அந்த சூட்டில் தகட்டில் உள்ள அந்த பிசின் வந்து இழக ஆரம்பிச்சிடும். 5வது படியில் அந்த இழகின அந்த வழுவழுப்பான அந்த மரப்பலகையை வச்சு அதை தேய்க்கும் போது அந்த அச்சுகள் வந்து அதில் ஃபுல்லாக அந்த அதில் சமமாக அதை படிஞ்சு நம்ம என்ன வடிவங்கள் நம்ம கொடுக்குறோமோ, இல்லை என்ன எழுத்துக்கள் எழுதியிருக்கோமோ, என்ன உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கோமோ அது அந்த அந்த பிசின் அதில் அந்த மெழுகு வந்து சமமாக பதிந்து அழகான ஒரு வார்ப்புகளாக வந்துடும். இதே போல் ஆயிரக்கணக்கான நாணயங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதோட நம்ம 3ஆம் யூனிட்டோட முதல் வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். இதில் நம்ம பார்த்தது ஏற்கனவே கப்பல் கட்டும் தொழில் பார்த்தோம், இரும்பு தொழிற்சாலை அதை பற்றிலாம் பார்த்தோம், நாணயங்களோட அச்சுமுறைகள் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். 3வது யூனிட்டோட முதல் வீடியோ நமக்கு முடியுது. அடுத்ததாக நம்ம 2வது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி உருவாக்கும் தொழிற்சாலைகள், அதற்கான மூலப்பொருட்கள், இன்றைய காலகட்டத்தில் மணிகள் எப்படிலாம் வந்துட்டு செய்கிறாங்க, மணிகளுடைய வகைகள், கண்ணாடி மணிகள் இதெல்லாம் தயாரிக்கும் முறைகள், அப்புறம் சங்கு மணிகள் எப்படிலாம் இருந்தது, சுடுமண் மணிகள், சங்க காலத்தில் சங்கு மணிகள் எப்படிலாம் இருந்தது அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். மொகஞ்சதாரோ சிந்துவெளி நாகரிகத்தில் மணிகள், நகைகள், ஆபரணங்கள் என்ன மாதிரிலாம் இருந்தது எதையும் நம்ம பார்க்கலாம் 2வது யூனிட்டில். நன்றி, வணக்கம்.